அதுதாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே பேசும் பொருளாக இருக்குது. கூலியில் ஒரு தலைவர் லுக்கை பார்த்துட்டு தான் எல்லாம் மிரண்டு போய் கிடக்கிறோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. தேவான் வேறு கேரக்டர் வச்சுருக்காங்க. தேவானாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது தளபதி தான், தளபதியில் வில்லன் கேரக்டர், சாரி மம்முட்டி கேரக்டர் தான், தேவராஜரை தான் சுருக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கன்வியாயிருக்கும். வேறு லெவல் பண்ண போகிறாங்க, தெரிக்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சம்பவம் காத்திருக்குன்னு தெரியல. இந்தியாவோட மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கும் இது. வேற லெவல் பண்ண போறாரு லோகேஷ். ஏன்னா போன படத்துல லியோ விஜய வச்சு எடுத்திருந்தாங்க, அந்த அளவுக்கு அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருந்தது. தலைவருங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு போறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது தலைவர் தான். அதனால இந்த வாட்டி மிரட்டி விட்டுருவாரு, சம்பவம் கண்டிப்பா இருக்கும். அதான் தலைவர் இப்போ வந்து எல்லாருமே ரஜினி கூட நடிக்கணும், ஏன்னா அவர் இன்னும் ஒரு ரெண்டு படங்கள் தான் நடிக்க போறாப்புல. அப்படிங்கிறப்போ தலைவர் கூட நடிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறது தான், அதுக்காக போட்டிருப்பாங்க. போன ஜெயிலர் படத்திலே பார்த்தீங்கன்னா மம்முட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க, இவர் கர்நாடகத்தில் இருந்து புனித் ராஜ்குமார் அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ படத்துக்கு தேவையான கேஸ்டிங் வந்து லோகேஷ் எப்பொழுதுமே போடுவார். இது மிகப்பெரிய ஒரு மாஃபியா கதை தான், மிகப்பெரிய மாஃபியா கதையாக இருக்கும். எப்படின்னாக்கா ஒரு 1421 வருஷம் வந்து சைனாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய கடத்தல் கும்பல் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது வர வழியிலேயே பாதியிலேயே ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக கோல்டாக கடல்லே பதுக்கி வச்சுட்டதாகவும் அதுலேருந்து ஒரு லீடு எடுத்துகிட்டு தான் இந்த படம் பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டது. படத்தோட கதை அதுவாக என்னென்னு தெரியாது. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்களா அந்த 1421 1421 அதை தான் மீன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் படங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. கேங்ஸ்டராக தலைவராக பார்க்க போகிறோம், மிரட்ட போகிறாரு. ரஜினி சார் வித்தியாசமான இதில் உட்காந்துருக்கிறாரு. அதை விட உபேந்திரா கலா ஆர்டிஸ்ட் வெரி சூப்பர். நாகர்ஜுனா, சூர்திகாசன், சத்யராஜ் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியோட சேர்றாரு. முதல் முறையாக நாகர்ஜுனா ரஜினி சார் சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஷௌபின் மலையாள ஆர்டிஸ்ட், மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் தெரியும், அவர் தான் ஹீரோ. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆமாம், ரஜினி சாருக்கு வந்து ஒரு நம்பர் காட்டுறாரு. அது எங்கேயும் ஞாபகப்படுத்துனா தீன் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இப்போ உள்ள பசங்க பார்த்துருக்க முடியாது, இருந்தால் நெட்டில் எடுத்து பாருங்கள். தீன் ஒரு பழைய படம் இருக்கும், ரஜினி கேங் லீடர் மாதிரி தான் வருவார். அது அதில் சுமன் ஹீரோ, ரஜினி வந்து ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் பேர் ஞாபகம் இல்லை, அவங்க தான் ஹீரோயின். ஒரு கடத்த சம்பந்தமாக நடிச்சிருப்பார். அது நிறைய படத்தை ஞாபகப்படுத்துது. நீங்கள் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா தளபதி படம் பார்த்தீங்கன்னா போதும், அதில் ரஜினியோட பேர் சூர்யா, மம்முட்டி பேர் தேவராஜ். அது ரஜினி கூப்பிட்ற தேவான்னு கூப்பிடுவார். அது ஒரு சூப்பராக சொல்லுவார், தேவா அப்படிம்பார், நில்லு அப்படிம்பார், நிற்பான் மம்முட்டி அந்த பேரை கட்டோட நிற்பான். அதை ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் பாஷா படத்தில் பார்த்தீங்கன்னா தேவா வந்து மியூசிக் பண்ணியிருப்பார், ரஜினிக்குன்னு ஸ்பெஷல் மியூசிக். யார் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் சரி தான், அந்த மியூசிக் இல்லாமல் வர முடியாது. தேவா மியூசிக் போட்ட அந்த மியூசிக்கை தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்தாகணும். அது அனிருத்தா இருந்தாலும் சரி தான், யுவன் சங்கர் ராஜா வந்தாலும் சரி தான், இளையராஜா வந்தாலும் சரி தான், இதை விட பெரிய மியூசிக் டைரக்டர் நாளைக்கு ஏறமானது யார் வந்தாலும் ஓப்பனிங் மியூசிக் தேவா கொடுத்த மியூசிக் தான். அதெல்லாம் ஞாபகப்படுத்து. இது கேங்ஸ்டர் லீவர் தாங்க. நீங்கள் தீனூர் படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து அது வந்து அந்த படம் யாரும் பார்த்துருக்க மாட்டேன், நான் பார்த்துருக்கேன், நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நகையை இதெல்லாம் கொள்ளடிக்கிறதா ரஜினியோட ஆர்பரில் வந்து கூலி மாதிரி இருக்கும், அந்த கூலி ஆகணும்னா கொக்கி மாதிரி இருக்கும். இந்த ஆர்பர் கூலி இவங்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியுது, கொக்கி மாதிரி இருக்கும், மூட்டை தூக்கிட்டு போவாங்க. அது வந்து எடுத்துகிட்டா ரஜினி வேலை பார்ப்பார். அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அந்த கேங்ஸ்டர் படம் வந்து பார்த்தீங்கன்னா 786 வச்சுருப்பார் டி படத்தில். இப்போ இந்த படத்தில் பார்த்தா 1421 இருக்கு, இது கையில் வச்சுருக்காரு. இது அதுதான் ஞாபகப்படுத்துது எனக்கு, திருப்பி கீயை தான் ஞாபகப்படுத்துது. அந்த நம்பர் என்னென்னா சைனா இந்தோனேஷியா ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு கடத்தல் கும்பல் வந்து நகையை கொள்ள அடிச்சுட்டு கிளம்புது. பட் அவங்க ரஷ்யா அமெரிக்கா ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே போயிருக்காங்க, கப்பல் முழுகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி அந்த நகை இதெல்லாம் அடிக்குதுன்னு பல நாட்டு கொள்ளையில் வந்து திட்டம் போடுறாங்க, யாராலும் எடுக்க முடியல. அது ஏதோ ஒரு நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் அதை வச்சு அவர் கதை பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ ரஜினி, சத்யராஜ், சத்யராஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஐடி எந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார். உபேந்திரா கண்டிப்பாக வந்து கேங் லீடரில் தான் அவர் சேர்த்துருப்பார். சுருதியும் இந்த கேங் லீடரில் ஒன்றா தான் இருக்கும். அப்புறம் சௌபின் இதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற மாதிரி தோணுது எனக்கு. அவர் உட்காந்துருக்கு பார்த்தா அப்படி தான் தோணுது. இந்த மேக்ஸிமம் எனக்கு வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிச்சா சௌபினாக தான் இருக்கும். இந்த கோல்டு மேட்ரு இதெல்லாம் ரஜினியை வச்சுமே வச்சு படம் ஓட்ட முடியாது. இந்த காலத்தில் எந்த காலத்தையும் ஓட்ட முடியாது. எம்ஜிஆர் கூட 100 பேர் நடிச்சுட்டு இருப்பாங்க. 100 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இல்லாமல் எவனாலும் ஜெயிக்க முடியாது. சிங்கிளாக நடித்த ஒரே ஒரு படம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, இந்த ஏர்பஸ் அப்படின்னு ஒருத்தன் போவான். ஏர்பஸில் தனியாக காட்டுக்குள்ளே போய் கடலில் விழுந்து ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்குவான். அவன் தேங்காய் வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். சிங்கிள் மனிதனை வச்சு உலகத்திலே ஒரே படம் அது ஒன்று தான் இருக்குது. நடிப்பேதே பேர் போன கமலஹாசன் உலக நாயகன் அவராலே முடியாது. ஏன்னா
தனி ஒரு மனிதன் சாதிக்க முடியாது, தனி மரம் தோப்பாகாது. அதனால எப்பயுமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்கணும். நீங்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சத்யராஜ் வந்து பெரிய தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோலாம் கிடையாது. இன்ன வரைக்கும் வில்லனா தெரிஞ்சு காமெடிதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சௌபின் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. தேவேந்திர உபேந்திரம் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. குருதிகாச தெலுங்குல தான் ஹீரோ, இங்கே கிடையாது. ஆ, தெலுங்கு நாகர்ஜுனாவும் ஹீரோ கிடையாதுங்க. இன்னைக்கு அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க ஹீரோ? மகேஷ் பாபு, பிரபாசு, நானி, அதை தாண்டி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் சிரஞ்சீவியே. இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் விஜய், ரஜினி, கமல், அஜித் இப்படி போயிட்டு இருக்குது. இன்னும் ரெண்டு பேரும் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரஜினி, கமலும். இது எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு. இன்ன வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி தூக்க முடியல இல்லை ரெண்டு பேரையும். அமிதாப் பச்சன் கூட சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஆனால் ரஜினி இன்னும் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்தா அந்த மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சௌபியன் வந்து இறக்கியிருக்காங்க. அதுபோல் தெலுங்கில் பார்த்தா நாகார்ஜுன் உண்டு. அப்புறம் கன்னடாவில் உபேந்திரா. அப்புறம் வந்து சத்ராஜ் வர இறக்கியிருக்காங்க. கமல்ஹாசனுடைய பொண்ணு ஸ்ருதிஹாசன் அவங்களும் இந்த படத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கையில் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பொருள் கொடுத்துருப்பாரு. எல்லாம் பார்த்த பொருள் தான். லோகேஷ்னா ஒரு சிக்னேச்சர் இருக்கும் இந்த படத்தில், அதுமாதிரி தான் இறக்கியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம தலைவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா 14-21 ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்டரில். இந்த இந்த நம்பரை நான் பார்க்கும்போதே நான் நிறைய சர்ச் பண்ணேன், என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து. அப்படின்னு பார்க்கும்போது அது சீனாவில் வந்து ஒரு புதையில வந்து கண்டெய்னர் வந்து போயிருக்கு, அது அமெரிக்காவில் போய் அடைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு குரூப் வந்து கொள்ளடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி அதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு வர ஒரு வேலை காமிச்சிருப்பாரு. ஏன்னா லோகேஷன்னாவே ஒரு ஒரு பொருளை ஒரு இது கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஏதோ அர்த்தம் இருக்கும், அதனால தான் அது பிரிச்சிருப்பாரு. அதுமாதிரி சத்ராஜ் கையில் பார்த்தீங்களா ஒரு ரெட் கலரில் ஒரு கேபிள் ஒயர் கொடுத்துருப்பாங்க, சுற்றி போய் பார்த்துருப்பீங்க அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் மண் வெட்டி மாரி இன்னும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம சௌபியின் கையில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த வாட்ச் வந்து திரிவுறாரு. உபேந்திரா கையில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை தூக்குற கொக்கி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நாகார்ஜுன் கையில் கூட வாட்சே அந்த இது ஒரு ரெட்டு ஒரு ரிப்பன் கலர். ஒவ்வொரு டோனு கொண்டு ஒவ்வொரு கலரில் கொடுத்துருப்பாரு. இதில் வந்து கேங்ஸ்டாருன்னு வந்து ஒரு இருக்கும், ஏன்னா இவ்வளோ பேருக்கு வந்து எனக்கு சின்ன டவுட், ஒரு தலைவனுக்கு வந்து இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா, அவ்வளோ பேர் வேணுமா அவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஒரு சிங்கம்னா காட்டுக்குள்ள ஒருத்த தான் இருக்கும், இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அதை வந்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சேர்த்துக்கல. ஆனால் தரமான சம்பவம் பண்ணுறாங்க, இதில் என்ன என்னங்கிறது தெரியல. படம் வந்தது தான் தெரியும். ஏன்னா லியோவில் அவ்வளோ பெருசாக டாட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இல்லை. அதுமாரி இந்த படத்தில் இவ்வளோ ஸ்டார் வாரி இறக்கியிருக்காங்க, எவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். பேர் வைக்கிற சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு கெஸ்ஸிங் போட்டிருந்தாங்க, பட் பழைய படத்தோட பேராக வைப்பான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் தளபதி படத்தோட மம்முடி சாரோட பேர் தேவான்னு சொல்லி வச்சுருக்கிறாரு, நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பாஷா படத்தில் இசையமைச்சர் தேவா சார், அதை மீன் பண்ணி கூட வச்சுருக்கலாம், நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்ருதிஹாசன் மேடம், நாகார்ஜுனா சார், உபேந்திரா, சத்யராஜ் சார் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சத்யராஜ் கூட, சத்யராஜ் சார் கூட பார்த்துருக்கோம் நம்ம, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் நினைக்கிறேன். சத்யராஜ் சாரும் வில்லனாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸ்ருதிஹாசன் மேமும் வில்லி அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நாகார்ஜுனா சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் மாதிரி வருவார்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். லோகேஷ் கனகராஜ் சார் வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இல்லாமல் வைக்க மாட்டார். நான் அது 786 வரும்னு பார்த்தேன், பட் 14-21 மாதிரி சம்திங் ஏதோ வச்சிருக்காரு. எல்லா மூவிலையும் பார்த்தீங்கனாலே இப்போ எல்லா மல்டி ஸ்டார்ஸ் பண்ணுவாங்க. ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹிட்டு, அதனால இப்போ மல்டி ஸ்டார்ஸ் இறக்குறாங்க. கதைக்கு தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது லியோவில் அவர் பண்ணலை கிடையாது, இல்லை பண்ணலை இல்லை லோகேஷ் கனகராஜ் தேவைன்ற இடத்துல 2-3 ஸ்டார் தானே வச்சாரு, பட் இதில் இவ்வளோ பேர் இறக்கியிருக்காருன்னு தேவைப்படும், அதனால தான் இறக்கியிருப்பாரோன்னு சொல்லி தோணுது. பார்த்தேன்னா ரஜினி சாரோட போஸ்டர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ட்ரஸோட போஸ்டரும் விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. நான் பார்க்கும்போதே ஒரு மாதிரி படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா வந்து எல்லா பாருங்களேன், ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயிலர் மாதிரியே ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியாக அதில் ரஜினி சாருக்கு ஸ்பேஸ் இருக்கும். அது இருந்தாலுமே ஒவ்வொருத்தர் வர சீன்லாம் நம்ம ரசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே உபேந்திரா சார் இருக்காரு, நாகார்ஜுனா சார் இருக்காரு, சௌபின் சஹீர் அவர் இருக்காரு, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ரஜினி சாருக்கு மேலே இருக்கிற மரியாதை, ரஜினி சாருக்கு மேலே இருக்கிற அன்பு, சரி இவங்களெல்லாம் நடிக்க வச்சா கரெக்டாக இருக்குமே சொல்லிட்டு லோகேஷ் சார் யோசிச்சிருப்பார். இதனால அவரை நடிக்க வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி மல்டி ஸ்டாரர் படம் தப்புலாம் கிடையாது. ஏன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டி ஸ்டாரர் படம் வருது, வெளில ஹாலிவுட்லலாம் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ படத்தில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஊரில் தான் வந்து இவங்க வந்து இதில் பண்ணால் தப்பு, இவங்க ஒன்று அதில் போய் பண்ணால் தப்பு, இவர் தரத்தை குறைச்சிடறாங்க அப்படிலாம் கிடையாது. அது உங்களுக்கு உண்டான ரோல் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து லோகேஷ் சாரோட படமாக தான் இருக்கும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு சில ஃபேன் பாய் சம்பவமும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லோகேஷ் சார் வந்து அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா கமல் சார் படத்துலேயே நம்ம பார்த்தோன்னா அவர் கமல் சாரோட ஃபேனு, அதான் கமல் சாரோட எந்த லெவலுக்கு காட்ட முடியுமோ அந்த லெவலில் அவர் காட்டியிருப்பார் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே அவர் காட்டுவாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய பேர் 1000 கோடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கோட்டு படத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க, கோட்டு படம் 1000 கோடி அடிக்கிறது, கோட்டு அடித்தா நல்லது தான். ஸோ தலைவர் ரஜினி சாரோட படமும் கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அளவுக்கு போகிறதுக்குண்டான கதையும் அதுக்குண்டான எல்லா விஷயமும் அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படமும் 1000 கோடி அடிக்க நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோவில் வந்து 171 போட்டிருந்தாங்க, அது வந்து அந்த படத்தோட தலைவர் 171 அவர் நடித்த படங்களோட கவுண்ட் அது. இதில் வந்து 1421 போட்டிருக்காங்க, இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. அதில் எதனா வச்சுருப்பாங்க, லோகேஷ் சார் கண்டிப்பாக எதனா வச்சுருப்பாரு. ஸோ அது படம் வந்தப்போ தான் தெரியும்.